தூத்துக்குடி மாநகராட்சி 4வது மேயராக ஜெகன் பெரியசாமி பொறுப்பேற்பு. கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் வாழ்த்து. தூத்துக்குடி மாநகராட்சியின் 60 வார்டுகளுக்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மை பெற்ற நிலையில் அக்கட்சியின் மேயர் வேட்பாளராக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று காலை அவர் வேட்புமனுவை மாநகராட்சி ஆணையரிடம் தாக்கல் செய்தார். வேட்புமனுவை 45வது வார்டு திமுக உறுப்பினர் ராமகிருஷ்ணன் முன்மொழிந்தார். 39வது வார்டு உறுப்பினர் சுரேஷ்குமார் வழிமொழிந்தார். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் என்பி ஜெகன் பெரியசாமி இவர் 20வது வார்டு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டார். இவர் மறைந்த திமுக மாவட்ட செயலாளர் பெரியசாமியின் மகனும் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தம்பியும் ஆவார். திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருந்த ஜெகன் பெரியசாமி மேயர் வேட்பாளருக்கு போட்டியிட்டிருக்கிறார். இந்த பதவிக்கு வேறு எவரின் பெயரும் அடிபடாததால் ஜெகன் பெரியசாமியே போட்டியின்றி மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி தன்பாடு உப்பு தொழிற்சங்க தலைவராகவும், மதுரா கோட்ஸ் தொழிற்சங்க தலைவராகவும், லாரி உரிமையாளர் சங்க தலைவராகவும், ஆட்டோ தொழிற்சங்க தலைவராகவும் மற்றும் கல்குவாரி புதிய பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் உட்பட பல்வேறு பதவிகளை அவர் வகித்திருக்கிறார். மேயர் பதவிக்கு வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் ஜெகன் பெரியசாமி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சாருஸ்ரீ அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் இருக்கையில் அமர வைக்கப்பட்டார். தொடர்ந்து அவரிடம் மேயருக்கான ஆடை, 111 பவுன் தங்கச்சங்கிலி, வெள்ளிச்செங்கோல் ஆகியவற்றை ஆணையாளர் சாருஸ்ரீ அவரிடம் வழங்கினார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி, சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், ஓட்டப்பிடாரம் சட்டப்பேரவை உறுப்பினர் சண்முகையா உட்பட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள்.